ஹே கைஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கோவம் வந்த உடனே அந்த கோவத்தை உடனே வெளிப்படுத்திடுறாங்க அந்த கோவத்தை முதல்லலாம் பார்த்திங்கன்னா வார்த்தைகளாக வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸாக வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க அதாவது வாட்ஸ்அப் டிபியில் வைக்கிறாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க இல்லை இன்ஸ்டாவில் ரீல் போடுறாங்க ஸோ இது மாதிரி அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அங்கே அவங்க வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு பிடிக்கல இல்லை உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா உடனடியாக போய்ட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸை தேடுறாங்க டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸாக வச்சிட்றாங்க ஸோ இன்னொரு பக்கம் என்னென்னா வீட்டில் வந்துட்டு மனைவி கூடயாக இருக்கட்டும் சரி இல்லை குடும்பத்தில் இருப்பவங்க கூடயாக இருக்கட்டும் சரி இல்லை லவ்வர்ஸ் கூட இருக்கட்டும் சரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு கசப்பான சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கும் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா போகிறாங்க டவுன்லோட் பண்ணுறாங்க சிம்பிள் வே அதாவது நம்ம ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் இங்கே இருக்கீங்க இப்போ ஆப்போசிட்டில் உங்களுடைய வந்துட்டு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுடைய லவரோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க நீங்கள் நேராக பேசி புரியாத ஒரு பர்சன் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் திரும்பிடுவாங்க இது வந்துட்டு உங்களுடைய நேரத்தை நீங்களே செலவு பண்ணுறீங்க தேவையில்லாத இடங்களில் வந்துட்டு செலவு பண்ணுறீங்க நல்லா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால எதுவுமே வந்துட்டு மாறிடாது நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுனால எதுவுமே மாறிவிடாது உங்களுக்கு பிடிச்சி உங்களோட ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம் ஏன்னா இன்ஸ்டாவில் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பில் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு வந்துட்டு இந்த கோவத்தை நீங்கள் வெளிக்காட்டுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் உங்களை எந்த விதத்தில் அவங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்றத பாருங்கள் அதாவது நீங்கள் வேலை செய்யலைன்னு அவமானப்படுத்துனாங்களா வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் நாலு பேருக்கு நீங்கள் செய்கிற வேலை தெரிஞ்சால் மட்டும்தான் இது ஒன்றும் படம் கிடையாது கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது மற்றவங்களுக்கு அது அதனோடய இம்பாக்ட்டு கொடுக்கணும் அப்படி வந்துட்டு உங்களோட லைஃப்பை மாற்றுங்க உங்கள் வீட்டில் பிரச்சனையாக அவங்க கூட பேசுங்க என்ன பிரச்சனையோ நீங்கள் அவங்க கூட பேசினீங்கனாலே போதும் இங்கே முகாவசி பிரச்சனைகள் அப்படின்றது தீர்ந்துடும் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா அதாவது நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு அது எப்படி இருக்கும்னா இரிட்டேட்டிங்காக இருக்குமா நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துல இவன் இந்த ஸ்டேட்டஸை வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி இரிட்டேட்டிங் தான் படுத்துமா அவங்கள எந்த விதத்துலேயும் சமாதானப்படுத்தவே படுத்தாதான் நம்மளுடைய மைண்ட் செட் என்ன தெரியுங்களா நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்ச உடனே ஒரு பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு சிம்பத்தி மியூசிக் போட்டு நம்மளே வந்துட்டு அவங்க பார்த்து பாவமா சேக் உண்மையிலேடா சந்தேகப்பட்டேன் இல்லை உண்மையிலையாக கோவப்பட்டேன் ஏன் வேலை செய்யலன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கும் சாரி நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் நம்ம மன அதாவது உண்மையிலுமே சொல்லுங்கள் பார்க்கலாம் இது மாதிரி யாருக்காவது நடந்துருந்ததுன்னா கமெண்டில் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட சமாதானமாக பேசி வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள் இங்கே ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக தொலைவர நேரத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் புரிய வைக்கவே முடியாது கோவப்பட்டு பேசினாலும் புரிய வைக்கவே முடியாது அதுக்கு பதில் சொல்கிற வகையில் செயலில் செய்தால் மட்டும்தான் அதை உங்களால் வந்துட்டு புரிய வைக்க முடியும் அவங்கள நினச்சி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே போல் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ நேரில் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் அவங்க உங்களை நம்பலை அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் 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 எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் எப்போவுமே சரி ஒரு சின்ன கேப் அப்படின்றது நிறைய பெரிய ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும் அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு சண்டை ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கும் வாக்குவாதத்தால் தான் ஆரம்பிக்கும் பேச்சுவார்த்தை கான்வர்சேஷன் நீங்கள் பேசுகிற நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்கள் ஒன்று பேசுவீங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஆறு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒன்பது இப்போ வந்துட்டு எப்படி இருக்கும் நான் நூறு சதவீதம் அது ஆறுன்னு நம்புகிறேன் நீங்கள் நூறு சதவீதம் அந்த ஒன்பதுன்னு நம்புறீங்க அப்போ என்ன ஆகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல கேப் அப்படின்றது விடுறீங்க நீங்கள் சரி ஓகே அப்படியா சரி ஓகேங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் இந்த ப்ராப்ளம் பெருசாகிறது பார்த்திங்கன்னா ஆகவே ஆகாது மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு வந்துட்டு வேலை செய்யாதீங்க மற்றவங்க வந்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான் ஸ்டேட்டஸ் போட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸோ உங்களோட வேலையில வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்துட்டு சேஞ்சாக மாறும் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை சந்திக்கலாம் பாய்